ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளை காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனையோ பேருக்கு இந்த நாளை பார்க்க முடியல பாருங்கள். ஆனால் நமக்கு தேவன் இந்த நாளை பெரிய கிருபை நாளை காணும்படி உதவி செய்திருக்கிறார். ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா, ஜெபம் பண்ணலாமா? ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, சோத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சோத்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சிறியவர்கள் பெரியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் ஒரு மகிமையான நாளாய் மாறட்டும். ஆண்டவரே, பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தை, ஜபங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக நம்முடைய சமூகத்திலிருந்து துவங்குகிறோமப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக. தாழ்த்துகிறோம். இயேசுவின் இரத்த ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் த லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சோத்திருக்கிறோம். ஜபத்தோட்ட ஜெயக்கீதங்களில் 36வது பாடல், நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். பாடி ஆண்டவரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. Thank you, Lord. Amen. Jesus. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானா, எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானா, யாதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானா, அவரே எனது வாழ்வின் பலனானா, யாருக்கும் அஞ்சிடே. அல்லேலூயா. யாருக்கும் அஞ்சிடே. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான், எல்லாம் பார்த்து கொள்வான். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவான். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவான். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவாம், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவாம். கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா. கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா. புதுபலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான், எல்லாம் பார்த்து கொள்வான், எல்லாம் பார்த்து கொள்வான்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2009 ஆண்டிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் என்று கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொன்னார். நீங்கள் கவலையற்றவளாக இருக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தையை தலைப்பாக எடுத்துக்கொண்டு அருமையானவர்களே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று இன்றைக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். 1 கொரிந்தியர் 7:32 வசனத்தினுடைய முதல் வரியை மாத்திரம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:32 முதல் வரியை வாசிக்கிறேன். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். செய்தியின் தலைப்பாகவும் நீங்கள் இந்த வசனத்தை எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். ஒரு விசுவாசியின் மேல் பவுல் கொண்டிருந்த ஒரு பாரம் உள்ள வார்த்தை. கொரிந்து சபை ஜனத்தை பார்த்து பவுல் சொல்லுகிறார், சபையே, விசுவாசியே, கர்த்தரை தேடி வந்திருக்கிறவர்களே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசியே, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க நான் விரும்புகிறேன். அப்படியான வார்த்தையின் அர்த்தம் என்ன? நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறதை நான் விரும்பவில்லை, கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறதை நான் விரும்பவில்லை, கவலையினால் அழுகிறதை நான் விரும்பவில்லை, கவலையினால் சோர்ந்து போகிறதை நான் விரும்பவில்லை. இதை ஒரு பவுல் சொல்லுகிறார் என்று நாம் நினைப்பதை விட ஆவியானவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. மகளே, மகளே, நீ கவலையாய் இருக்க நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்குத்தான் நான் புதிதாய் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், எனக்கு இயேசு என்றால் யாருமே தெரியாது, இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட இடத்திற்கு நான் வந்ததே கிடையாது, என் குடும்பத்திலே பலவிதமான கவலை, பிரச்சனை, போராட்டம், ஆனால் இங்க இருக்கிறவர்கள் சொன்னாங்க நீங்க சபைக்கு வந்தீர்களானால் இயேசு உங்கள் கவலையை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி அதை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ஒருவேளை சொல்லக்கூடிய புதிதாய் வந்திருக்கிறவர்களா இருக்கலாம். உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலையாய் இருப்பது இயேசுவுக்கு விருப்பமில்லை. ஆண்டவருக்கு முந்தினவர்கள் பிந்தினவர்கள் என்று வித்தியாசம் பார்க்கிறதில்லை. இயேசுவை நாடி யார் வருகிறார்களோ அவருடைய கவலைகளை பொறுப்பெடுக்கிறவர் தான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை கட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் எதையும் அவர் செய்வதில்லை. இவர்கள் 10 வருஷமா கோயிலுக்கு வராங்க, இவங்களுக்கு செய்வோம், இன்னைக்கு வந்தவர்களுக்கு கொஞ்சம் அப்படியே விடுவோம்னு கர்த்தர் விட மாட்டார். ஏசப்பா எனக்கு இறங்கும் என்று நீங்கள் அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுவில்லானால், நீங்கள் எந்த மதத்தினராயிருந்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்கிறவர்களாயிருந்தாலும், நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும், அவர் அன்புள்ள தெய்வம், உங்கள் சத்தத்துக்கு மனம் இறங்கும் தெய்வம். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் சொல்லி நான் இந்த செய்தியின் ஆழத்துக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் கொரிந்து சபை விசுவாசிகள் ஆரம்பத்திலே நல்ல ஒரு நிலையிலே விசுவாசிகளாய் வளர்ந்து வந்தார்கள். ஆனால் பவுல் எப்போதுமே ஒரு சபையிலே நிரந்தரமாக இருக்க மாட்டார். சபைகளை நிறுவுவதுதான் அவர் வேலை. அந்த சபையை வேறொரு மூப்பிடத்தில், வேறொரு ஊழியத்தில் அதை ஒப்படைத்து விட்டு அவர் வேறொரு இடத்துக்கு போய் அங்கு சபையை கட்டி அங்கு அதை வேறொருக்கு கொடுத்து விட்டு, இப்படியாக அவர் ஊர் ஊராக பட்டண பட்டணமாக அவர் தேவநாமத்தை சொல்லுகிறவர். ஒரே இடத்தில் இருக்கிறவர்கள் பவுல். ஆகவே இவர் கொரிந்து சபையை உருவாக்கி அதை ஒரு இடத்துல வசமாய் ஒப்புவிட்டு அவர் போய்விட்டார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கொரிந்து விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய அனல் குளிர தொடங்கிற்று, அவருடைய உற்சாகம் குறைய தொடங்கிற்று. அவர்கள் ஆதியிலே வைத்திருந்த விசுவாசம், அவர்கள் ஆதியிலே கொண்டிருந்த பிரதிஷ்டை, அவர்களுக்குள் இருந்த சகோதர அன்பு, பரலோகத்தில்
உள்ள உறுதி கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிச்சு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில. உடனே கொரிந்து சபையில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் பவுலுக்கு நிருபம் எழுதுறாங்க, ஐயா பாருங்க சபையில இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஐயா சபையில இப்ப கொஞ்சம் உற்சாகம் குறைஞ்சிக்கிட்டு வருது, ஜபம் குறைஞ்சிக்கிட்டு வருது, விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டு வருது, பரலோகத்தின் மேல விசுவாசிகள் வச்சிருந்த அந்த வாழ்ந்தெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது, இன்றைக்கு சபை ரொம்ப கொஞ்சம் இக்கட்டா போயிட்டு இருக்கியான்னு சொல்லி பவுலுக்கு சொல்ல, பவுல் உபவாசத்தோடு கூட அந்த கொரிந்து சபையினுடைய வேதனைகளை புரிந்தவராக தான் இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்போதுதான் அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு காரியத்தை சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறதை நான் விரும்புகிறது இல்லை. இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரதான சத்துரு கவலை, அநேக குடும்பங்களுக்குள்ளாக கவலைகளை உட்படுத்தி வைத்திருக்கிறார், அநேக கவலைகளினாலே சிக்குண்டு அதனாலே தேவனை கிட்டி சேராதபடிக்கு கவலைகளினாலே அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறதை ஆவியானவர் அறிந்து இந்த காலவேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவனால் ஜெபிக்க முடியாது, கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் வேதம் வாசிக்க முடியாது, கவலை ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது ஆலயத்துக்கு வருவதை அவன் விரும்ப மாட்டான், கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரும்போது அவன் ஆலயத்துக்கு வந்தாலும் பெயர் அளவிலே வந்துவிட்டு பெயர் அளவிலே போவான், கவலை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது தேவனுடைய காரியங்களிலே அவன் மும்முரமாய் செயல்பட மாட்டான், அவன் பின்னுக்கு வாங்குறவனாய் இருப்பான், பின்னோக்கி செல்லுகிறவனாய் காணப்படுவான். இன்னும் சொல்ல போனால் உலகத்தானை விட கவலைகளினால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறியும் பொழுது நான் மனவேதனைப்பட்டு இந்த செய்தியை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கவலையை போய் ஏதோ பரம்பரை சொத்து மாதிரி நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ கவலைகளை மூட்டை மூட்டையா சேர்த்து, அது ரொம்ப ஒரு பயங்கர பொக்கிஷத்தை போல கவலைகளை உள்ளடக்கி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த கவலைகளின் மேல் ஒரு சிறையிருப்பை கர்த்தர் கொண்டு வருவார். கைகளை கர்த்தரை சோதனை பண்ணுவோமாக. அல்லேலூயா. பைபிளை அண்டர்லைன் பண்ணிக் கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்வதாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சகோதரா சகோதரி நீ கவலை இல்லாமல் இருக்கவே நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நீ கவலைப்படுகிறதை அவர் விரும்பவில்லை, நீ கவலையோடு கூட கண்ணீர் வடிக்கிறதை அவர் விரும்பவில்லை, கவலைகளற்ற ஒரு வாழ்க்கையை செய்ய இயேசு விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக கடைசி கால சத்தியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேசி வருகிறேன். ஆனால் அந்த செய்தியை நான் ஆராய்ந்து கொண்டிருந்த வேளையில் தான் தேவன் இந்த செய்தியை எனக்கு சற்று பகுப்பாக தந்தார். ஆகவே இந்த செய்தியை சற்று அந்த கடைசி கால சத்தியத்தை ஒட்டின ஒரு செய்தியாக இந்த செய்தியை நான் சற்று வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று கொரிந்தியர் 7:2 நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் ஆவியானவர் பவுலுக்கு சொல்லுகிறார். பவுல் அதை எழுதுகிறார். அதை எழுதும் போது குறிப்பாகவே இந்த 7 முழுமையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த கவலைகளுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்தியங்கள் தான் அந்த அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 32 நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிற அந்த வசனத்துக்கு முந்திர வசனங்களில் இருந்து நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 29 பாருங்கள். மேலும் 29 எல்லாரும் கவனிங்கள். மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறேன், இனி 1000 காலம் நாம் இருக்க போகிறபடியால் அமைதியாக இருக்கீங்க, கொஞ்சம் உஷாரா இருக்கீங்க. வாசிக்கும் போது டக்குன்னு சொன்னீங்க, அப்படி இல்லையேன்னு அப்படியே பம்பர மாதிரி நம்ம தான் தப்பா பாக்குறோம் போல இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க. இனி வரப்போகிற சகோதரரை நான் சொல்லுகிறேன், இனி வரும் காலம் 1000 காலம் நான் பட்டா போட்டு இந்த பூமியில வாழ போறேன் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்ட காலம் சத்தமா சொல்லுங்க. இனி வருகிற காலம்
கண்டிப்பா இருக்காது. சரி பாருங்க, இனி வருகிற காலம் எப்படிப்பட்டது? குறுகிய காலம். ஏன் சும்மா போட்டு அனுப்புறீங்க? 99 வருஷம் தோலை முடிச்சு இந்த பூமியில வாழ்ற மாதிரி அப்படியே ரொம்ப புழுக்குறீங்களே. அத பண்ணணும், இத பண்ணணும், ஐயோ நான் பண்றது. நீ என்ன யோகா யோகமா வாழ போற? ஜெனரேஷன் ஜெனரேஷனா இந்த பூமியை கட்டிட்டு வாழ போற? பல தலைமுறைகளை பார்க்கவா போற? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் தூண்டப்பட்டு அப்ப சொன்னாரு பவுல், குறுகின காலம். இப்ப இந்த வசனத்தை 2000 வருஷம் கழிச்சு நம்ம பாக்குறோம்னா உலகம் இன்னும் எவ்வளவு குறுகியிருக்கு யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, இனி வரும் காலம் ரொம்ப நீண்ட காலம் இல்ல. இனி வருகிற காலம் ஒரு நீண்ட தூர பயணம் அல்ல. இனி வருகிற காலம் மிக குறுகி இருக்கிறபடியால் என்று சொல்லி அந்த கவலைகளுக்கு உண்டான ஒரு விஷயங்களை சொல்லிக் கொண்டு வர போறார். நான் சொல்ல போறேன், கொஞ்சம் கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய கவலை என்ன? என்ன பண்றது? என் பிள்ளைய என்ன பண்றது? வீட்டை என்ன பண்றது? எதிர்காலம் என்ன பண்றது? அது என்ன பண்றது? இது என்ன பண்றதுன்னு சொல்லி ஏதோ இவர்கள் இந்த உலகத்திலேயே வாழ போற மாதிரியும், இந்த பூமியிலே கட்டி இவங்க அழ போற மாதிரியாவும், இந்த உலகத்திலேயே ஆண்டவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்ட மாதிரியாவும் நிறைய பேர் கவலையோடு இருக்கீங்க. நான் சொல்லுகிறேன், சிம்பிள் ஃபைட பெபிலிக்கிற சொல்றேன், ஒரு கத்தனை பிள்ளைகளுக்கு இந்த ரிபில் இருக்கணும். என்ன ரிபில் தெரியுமா? என்னதோ வாட் எவர் ப்ராப்ளம், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு விசுவாசி சொல்ல வேண்டியது, இனி வரும் காலம் ரொம்ப நாள் இந்த பூமியில இருக்க போறது இல்லை. பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், கணவனா இருந்தாலும் சரிதான், மனைவியா இருந்தாலும் சரிதான், நான் வாழ்க்கையில யதார்த்தத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் அவசகுணமா என் வாயில் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. வேதத்தில் இருக்கிற வசனத்தை அப்படியே சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும். காலம் குறுகி இருக்கிறது. நான் ரொம்ப காலம் இந்த பூமியில இருக்க போறது இல்ல, நான் ரொம்ப காலம் இந்த பூமியில வாழ போறது இல்ல. எப்போ எனக்கு முடிவு வருதுன்னு தெரியாது. இந்த உலகம் எப்ப முடிய போதுன்னு தெரியாது. அல்லது எனக்கு எப்ப முடிவு வரும்னு தெரியாது. எப்போது என் ஜீவன் எடுக்கப்படும் யாருக்குமே தெரியாது. ஆகவே நான் கவலைப்படுவது இல்லை. பேசுற வசனத்தை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்க. முதலாவது மத்தேயு 6:27-28 பார்த்தால், உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலை 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 கவலை. எப்படி சாப்பிடுவேன், எப்படி உடுத்துவேன், எப்படி சாப்பிடுவேன், எப்படி உடுத்துவோம்னு சொல்லி நிறைய பேர் கவலையோட சுற்றி திரிகிறார்கள். மத்தேயு 6:25 சொல்லுகிறது, சரீரத்தை பற்றி நிறைய பேருக்கு கவலை. அம்மா எவ்வளவு நாள்மா வாழ போற? ஐயா எவ்வளவு நாள் வாழ போறதுக்காக இந்த உடம்புக்காக இவ்வளவு கவலைப்படுறேன்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கவலையற்றவளா இருக்க விரும்புகிறேன். நிறைய பேருக்கு உடம்ப பத்தி கவலை. 10:10-19 அனைவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாத கவலை. என்ன பேசுவோமோ என்ன சொல்றதோ ஒரு கவலை. 6:34 எதிர்காலத்தை பற்றிய கவலை. நான் எப்படி செய்வேன், என் வாழ்க்கை ஒப்பேறுமா, நான் நல்லா இருப்பானா, என் பிள்ளைகளுடைய காரியம் என்ன, அப்புறம் என்ன என் காரியம் என்ன, என் உடம்பு இப்ப எப்படி இருக்க, இப்பவே என் குடும்பம் எப்படி இருக்க, இன்னும் நாளைக்கு நான் எப்படி இருப்பேன், இன்னொரு நாள் எப்படி இருப்பேன், போன வருஷத்தை எப்படியோ ஓட்டிட்டேன், இந்த வருஷத்தை நான் எப்படி ஓட்ட போறேன். நான் கேட்கிறேன், நாளைய குறித்து யோசிப்பதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, நாளை உன்னுடையது அல்ல என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாளை நாளைக்காக கவலைப்படட்டும், ஆனால் நாளை குறித்து நீ கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லி இருப்பது உனக்கு விளங்கவில்லையா? நிறைய பேர் நாளை குறித்து கவலைப்பட உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது? நாளைக்கு இருப்பேன் என்று உனக்கு தெரியுமா? நாளைக்கு வாழ்வேன் என்று உனக்கு தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அடுத்த வாரம் நான் உங்களோடு பேசுவேன் என்று நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த வாரம் உங்களை நான் பார்க்கிறேன், என்னை நீங்கள் பார்க்கிறீர்களால் அடுத்த வாரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போமா என்கிற நம்பிக்கை இல்லாத இப்ப இப்படிப்பட்ட குறுகிய காலத்தில் உன் கவலை அர்த்தமற்றது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று கர்த்தர் கொடுத்திருக்க நாளுக்காய் நன்றி செலுத்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறவளை மனநிறைவோடு செய். நாளைய தினம் உனக்குரியதல்ல, நாளை தினம் அது கர்த்தருக்குரியது. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால்
கவலைப்படாதே, நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக் கொள். நீ அடிமையாய் அழைக்கப்பட்டதை குறித்து கவலைப்படாதே. இது அர்த்தம் என்ன? கர்த்தர் உன்னை என்ன ஸ்டேஜில் வச்சிருக்கிறாரோ, உன்னை எந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறாரோ, அதற்கு நீ நன்றி சொல்லு. ஐயோ, அவளாம் அவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறான், நான் இவ்வளவு தூரம் தானே இருக்கேன், அவங்க எல்லாம் அப்படி வளர்ந்துருக்காங்க, நான் இவ்வளவுதானே வளர்ந்துருக்கேன்னு சொல்லி ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து, ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தை பார்த்து, ஒரு மனிதனுடைய மேன்மையை பார்த்து, அவர்களுக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு இல்லையே, அவர்களை விட நான் எவ்வளவோ குறைந்திருக்கிறேனே என்று நீ அதை பார்க்க தொடங்கும் போது உன் வாழ்க்கையில கவலைகள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறேனோ அந்த இடத்துல நீ இரு. ஒரு முறை ஒரு சேற்றிலே ஒரு அருமையான ஒரு பூ, மிகவும் தன் இதழை உரித்து அழகாக ஒரு பூ இருந்ததாம். இதை ஒரு சிறுவன் தோட்டத்திலே பார்த்து விட்டான். சி, இது என்ன அசிங்கம், பூ எவ்வளவு அழகா இருக்கிறது, ஓட்ட கலர் எவ்வளவு அழகா இருக்கிறது, இது போய் ஒரு சேற்றிலே முளைந்திருக்கிறது, என்ன என்ன இது என்று சொல்லி அந்த தோட்டக்காரன் அவன் திட்டிக் கொண்டே அவன் என்ன செய்தானோ, அந்த சேற்றில் இருக்கிற அந்த அழகான பூவை பறித்து அதை ஒரு அழகான ஜாடியிலே கொண்டு போய் அதை நட்டான. அருமையானவர்கள், அவன் நட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த அழகு எல்லாம் அந்த பூவை விட்டு போய் அந்த பூ இதழ்கள் எல்லாம் வாடி வதங்கி சுருங்கி அது ஒரு ஒரு நிமிடத்திற்கு முன்பதாக பார்த்த அத்தனை அழகும் அந்த பூவுக்கு இல்லாமல் போய்விட்டது. இதை பார்த்த அந்த சின்ன பிள்ளைக்கு, அந்த சிறியவனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. பின்னாடி தோட்டக்காரன் வந்தான், அந்த சிறுவனை பார்த்து சொன்னான், சிறுவனே தவறு பண்ணி விட்டார், இந்த பூ அந்த சேற்றில் இருக்கும் போதுதான் அது அழகா இருக்கும், அதுதான் அதற்குரிய ஸ்தானம், அந்த இடத்தில் இருந்தால் அது அழகா இருக்கும், நீ அதை எடுத்து வேறொரு இடத்தில் நட்டு விட்டாய், அதனுடைய அழகெல்லாம் அது இழந்து விட்டது என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுபோல கர்த்தர் நம்ம எங்கெங்கே எப்படி எப்படி வைத்திருக்கிறாரோ அதற்கு நாம் நன்றி சொல்ல கற்றறியும் பொழுது கவலைகள் தூரமாக நீ அநேக காரியங்களில் கவலைப்பட்டு என்று சொல்லுகிறார். பாருங்கள், இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு விஷயத்தை சொன்னேன், உடைக்காக, உணவுக்காக, சரீரத்துக்காக, எதிர்காலத்துக்காக இப்படி கவலைப்படுறாங்க. ஆனா வேற ஒட்டுமொத்தமா ஒண்ணு சொல்லுகிறது, அநேக காரியங்களை குறித்து அநேகர் கவலைப்படுகிறார். இந்த காலவேளையிலேயும் உன் குடும்பத்துல அநேக கவலையோடு வந்திருக்கிறீங்களா? கவலைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? கவலைகளினாலே நீங்கள் வேதனைப்பட்டு வந்திருக்கிறீர்களா? அருமையானவர்களே, பைபிள் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். நான் தொடர்ந்து செய்தியின் ஆழத்துக்களை கொண்டு போகிறேன். ஏன் பவுல் கவலையற்றவர்களாக நீங்க இருக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, கவலை ஒரு பொல்லாத சத்துரு, கவலைக்கு ஒரு வல்லமை உண்டு. கவலை எதை செய்யும், எது செய்யும் என்று சொல்லும் போது நீதிமொழிகள் 12:25 பாருங்கள், கவலை இருதயத்தை ஒடுக்கும். எவ்வளவு பெரிய பொல்லாப்பு தானே இது! உடம்ப ஒடுக்காத கவலை எதை ஒடுக்கி விடுமா? இருதயத்தை ஒடுக்கி விடும். நீ உடம்ப எம்மா பெருசா வச்சிருந்தாலும், உடலை நீ எவ்வளவு அழகா வச்சிருந்தாலும், நீ உடலை எவ்வளவுதான் உடுத்திருந்தாலும், உன் இறுதிய ஒடுங்கினா நீ என்ன பண்ணுவ? உன் இறுதிய ஒடுங்கினா நீ எப்படி வாழ முடியும்? சில எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியே பார்த்தா சக்கரை வத்தி, உள்ள பார்த்தா மெழுகு வத்தின்ற கதையா? நிறைய பேர் வெளியே அப்படியே பளபளப்பா இருப்பாங்க, ஆனா உள்ள ஒடுங்கி போன ஒரு வாழ்க்கை, உள்ள ஒடுங்கி போன ஒரு ஜீவியம் என்னத்துக்கு ஆகும்னு சொல்றேன். அருமையான தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை ஆத்மாவிலே பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா! சிலவ பார்த்தா உடம்புல ரொம்ப லீன பர்சனா இருப்பாங்க, ஆனா எந்த பிரச்சனை தைரியமா எதிர்கொள்வாங்க. சோதரையும் அப்படியானால் நம்முடைய உடம்பை பத்தி பிரச்சனை இல்லை, நம்முடைய இருதயம் ஒடுங்கி விடக்கூடாது. இந்த இருதயத்தை எது ஒடுக்குமா? கவலை வந்து ஒடுக்கணுமா? அப்ப என் இருதயத்தை ஒடுக்கிற இந்த கவலை தேவைதானா? என் இருதயத்தை அசைக்கிற இந்த கவலை தேவைதானா? என் இருதயத்துல கவலை ஒடுக்கத்தை கொடுக்கிற இந்த கவலையை நான் வரவிடக்கூடாது. ரெண்டாவது, இந்த கவலை என்னத்தை செய்யுமா? மத்தேயு 13:22 பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கான ஒரு வேர்டு எழுதியுமா, வசனத்தை அது நெருக்கி போடுமா. வா, யோசிச்சு பாருங்க சபையே, இந்த ஒரு குறிப்பே போதும் நினைக்கிறேன். இந்த கவலை எப்படிப்பட்டது? நீங்க கேட்ட வசனத்தையே அது நெருக்கி போட்டு விடக்கூடியது. வசனந்தான் என் அஸ்திபாரம், வசனந்தான் என் நம்பிக்கை, வசனந்தான் என் சந்தோஷம். ஆனா இந்த கவலை
வேற எதுவுமே டச் பண்ணாது, அது வந்து நான் சபையில உட்கார்ந்து நான் என்னென்ன வசனத்தெல்லாம் கேட்டு என் இருதயத்துல வச்சிருக்கணும் அந்த கவலை அந்த வசனத்தின் மேலதான் கண்ணு வைக்கும். அருமையான தேவ பிள்ளையே, கிராமத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும், செரவின்னு ஒரு பறவை இருக்கும், சின்னதா இருக்கும், அது வயல்வெளிகளில் கூட்டம் கூட்டமாய் பறந்து வரும் அந்த செரவிங்கிற பறவை. அது வந்து அங்க இருக்கிற பயிர்களை எல்லாத்தையும் ஒன்றும் செய்யாது, அந்த பயிர் முளைத்து வருகிற அந்த முளை மாத்திரமே அதில் இருக்கிற ஒரு பால் போல இருக்கிற அதுதான் அந்த தானியங்களை விளைவிக்க போகிற அந்த குருத்து, அதுதான் அதை மட்டும்தான் அந்த செரவிங்கிற பறவை சாப்பிட, வேற எதையுமே டச் பண்ணாது. அதை சாப்பிட்டா விளைச்சலே இருக்காது வயல்வெளியில. அதுபோல இந்த கவலை வேற ஒன்றும் தொடர் வசனத்தை அதை நெருக்கி போறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, நான் அடிக்கடி சொல்லுவேன், வசனம் இருந்தா வசனம் இல்லை, வசனம் உள்ள வந்துட்டாங்க வசனம் இல்லை. உன் வாழ்க்கை வசனமா இருப்பதற்கு காரணம் அதுல என்ன இல்லை, வசனம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, வசனம் வந்தா வசனம் போயிடும், வசனம் வந்துருச்சுன்னா வசனம் போயிடும். உங்களுக்கு யாரா எப்படி இருக்கீங்க, வசனத்தோடு இருப்பீங்களா, கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்களா? அருமையான சகோதரா சகோதரி, அது உன்னுடைய ஆசீர்வாதத்தையே உறிஞ்சிவிடும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த கவலை என் வாழ்க்கைக்கு வரக்கூடாது. எத்தனை மணி நேரம் நீங்க வசனம் கேட்டாலும் என்ன பண்ணியோ, சபையில பல மணி நேரம் வசனம் கேட்டுட்டு வீட்டுல போயிட்டு ஒப்பேறுமா, உருப்படுவானா, வாழ்வானா, ஜீவனம் பண்ணுவானா அப்படின்னு நீ கையில வச்சுட்டு பேசுனா, நீ எவ்வளவு கிலோ கிலோ வசனத்தை கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுமா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வசனத்தை நீ கேட்பதை விட அதை பத்திரப்படுத்துவது அதிகம் மேலான. நிறைய பேரு வெள்ளிய பத்திரப்படுத்துவாங்க, நகைகளை பத்திரப்படுத்துவாங்க, புடவைய பத்திரப்படுத்துவாங்க, நொட்டு நொசுக்களை எல்லாம் பத்திரப்படுத்துவாங்க, வசனத்தை பத்திரப்படுத்த தெரியாது. அலமாரி அலமாரிக்குள்ள அலமாரி அலமாரிக்குள்ள அலமாரிக்குள்ள அப்ப கூட திருட்டு பயன் திருட்டி போயிடறாங்க, அது வேற கதை. சோத்திரம், அப்படிப்பட்ட உலகமா இருக்குது. ஆனால் அதை விட மேலாக வசனம் அதிலும் பெரிய பொக்கிஷம். அது என்னை வாழ வைக்கிற வசனம், என்னை ஜீவிக்க வைக்கிற வசனம், என்னை உயர்த்துகிற வசனம், எனக்கு நன்மை கொண்டு வருகிற வசனம். அல்லேலூயா. அதான் தாவீது சொன்னாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். வசனத்தை வாங்கிட்டு உள்ள அப்படியே வச்சிருக்கணும். நெருக்க வரும்போது அது உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை பார்த்து சொல்லுகிறார், கவலையை தூர விரட்டு, மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளும். என்னை கலங்க வைத்திருக்க மரியாதை பார்த்தாண்டு சொன்னார், மரியாதை மரியாதை, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். அப்படியானால் கவலை எதை கொண்டு வரும், உன் வாழ்க்கையில ஒரு கலக்கத்தை கொண்டு வரும், உன் வாழ்க்கையில ஒரு கலகத்தை கொண்டு வரும், உன்னை ஒரு இடமா நிக்க வைக்காது, அங்கே அங்கே உன்னை அலைய வைக்கும், உன்னை கலகப்படுத்தும், உன்னை பலவித காரியத்தை சிந்திக்க வைக்கும், அதை செய்யலாமா இதை செய்யலாமா, அவனை போய் பார்க்கலாமா இவனை போய் பார்க்கலாம் என்கிற ஒரு ஓய்வற்ற நிலைமையை உன்னுடைய வாழ்க்கையில இந்த கவலை கொண்டு வந்துவிடும். ஆகவே தான் இந்த கவலை நம்முடைய வாழ்க்கைக்கு வரவே கூடாது. லூக்கா 21:34 ஆண்டவர் சொல்லுகிறார், கவலையினால் உன் இருதயம் பாரம் அடையாதபடி என்று சொல்லுகிறார். அப்படியானால் கவலை எப்படிப்பட்டது, அது உன் இருதயத்தை பாரமாக்கிவிடும். உன் இருதயத்தை என்னவாக்கிடுங்க, அது பாரமாக்கிடும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னன்னே தெரியல, என் இருதயம் ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு, வீட்டுல எல்லா காரியமும் சரியாகத்தான் நடக்கிறது, அது என்னவோ தெரியல, என் இருதயம் ரொம்ப பாரமா இருக்கு, என் இருதயம் ரொம்ப கடினமா இருக்கு, ஏதோ
சில கிலோக்களை நான் இருதயத்துல சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாரம், என்னால செயல்படவே முடியல, என்னால ஜெபம் பண்ணவே முடியல, என்னால ஒரு காரியத்தை தெளிவா சிந்திக்கவே முடியல. எதையோ சிந்திக்கிறேன், இந்த உலகத்தை நான் ஏன் வாழணும்னு நினைக்கிறேன், பேசாம ஒரு முடிவு வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு இருதயமே ஒரே பாரமா இருக்குன்னு சில சொல்லி அழுகிறத நான் கேட்டிருக்கேன். அப்ப அந்த கவலை உன் இருதயத்தை பாரம் அடைந்து செய்யும். ஆனா ஆண்டவர் உன்னை லகுவாக்கக்கூடியவர். அத்தனை பேரும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் உன்னை சந்திக்கிறவராய் இருக்கிறபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நிறைய பேர் பாரத்தை இயேசு மேல் வைக்காமல் கவலைப்பட்டு கவலைப்பட்டு அநேகர் பாரம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். கவலை வந்தா உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் போயிருது, கவலை வந்தா உங்க இருதயம் பாரம் அடையுது, கவலை வந்தா உங்க இருதயத்தை வந்து அது ஒடுக்குது, கவலை வந்தா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கலக்கத்தை கொண்டு வருதே, இந்த சாத்தான் தேவையான நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். பவுல் ஆகவே தான் சொல்லுகிறான், நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே, அநேகர் நீங்க இந்த வருஷத்தை ஆரம்பிச்சு பாதி வருஷம் முடிஞ்சு போச்சுங்க, எந்த நிலைமையில் இருக்கிறாய், உன் வாழ்க்கை ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு, உன்னை ஊழியம் செய்வாய் என்று ஒப்பு கொடுத்தாயே உன் ஊழியம் எப்படி இருக்கிறது, ஜபக்குழுவை நடத்துவேன் என்று சொல்லி அர்ப்பணித்தாயே உன் ஜபக்குழு எங்கே நடக்கிறது, உன் கவலையை தான் இன்றைக்கு பெரிதுபடுத்தி உன் உடம்பு கவலை, பணக்கவலை, உடம்பு கவலை, வாழ்க்கையை பற்றிய கவலை, இந்த கவலைகளினாலே நீ தேவனை விட்டு தூரமாயல்லவோ இருக்கிறாய், இந்த கவலை உன் தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்கிறது, அல்லது நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு கட்டளை விட்டு விலகி போகிற ஒரு ஆளா இருக்கிறாயா, இந்த வருஷத்தினுடைய மத்திய வைக்க நீ வந்திருக்கிறாய், இந்த வருஷத்தினுடைய நடுவில் வந்திருக்கிறாய். சகோதரனே, கர்த்தர் இந்த வருஷத்தின் நடுவில் அவன் உயிர்ப்பிக்கும்படியாக கூட பேசுகிறான். நீ அநேக காரியத்தை பற்றி கவலைப்படுவதனால் குறையவும் குறையாது, அது ஏறவும் ஏறாது. உன் கவலை எதற்குமே புண்ணியமற்றது, தேவனுடைய செயலே நமக்கு தேவையான கவலைப்படுவதனால் நான் கவலைப்படுவதனால் ஒரு முழத்தை கூட்டவோ ஒரு முழத்தை குறைக்கவோ என்னால் முடியாது. ஏன் அப்படிப்பட்ட உபயோகமில்லாத கவலை எனக்கு என்னத்துக்கு, எதையுமே என் வாழ்க்கையில் கூட்டாத கவலை என்ன எதற்கு, எந்த ஆசீர்வாதத்தையும் எனக்கு தராத அந்த கவலை என்னத்துக்கு, என்னத்திற்கு அந்த கவலை, வேண்டாம் அந்த கவலை, தூர விரட்டுவோம் அந்த கவலையை. சபையே, இன்றைக்கு அந்த கவலையற்ற வாழ்க்கைக்கு நீ வருவாயானால் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒன்று குருந்தியர் 7 திருப்பிக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல விரும்புகிறேன். 29, மேலும் சகோதரரே நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் எப்படிப்பட்ட காலம், எல்லாரும் சொல்லுங்கள், இனி வரும் காலம் குறுகின காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வர காலம் எப்படிப்பட்ட காலம், குறுகின காலம். அதனால ஓவரா நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை சொல்ற. என்ன சொல்றா, மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களே போலவும் போட்டாருனா ஒரு போடிப்போம். மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களை போல, நீங்க போட்டுக்க வேண்டியதா, புருஷன் உள்ளவர்கள் புருஷன் இல்லாதவர்களை போல. பாஸ்டர் சொல்றது நல்லா இருக்கு, இணைக்கிற வேலை இங்க வேலை, இணைத்ததை பிரிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. அது மாத்திரமில்ல, எதை பிரிஞ்சாலும் கணவன் மனைவி உறவு பிரியக்கூடாதுன்னு சொல்ற நீங்க, இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நீங்க பாதிய புரிஞ்சுக்கிட்டு பாதியை புரியாத மாதிரி கேட்காதீங்க. எப்போதுமே வசனங்களை ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். வேதம் எப்போதுமே எதிரடியாய் சொல்லாது, எப்போதுமே வேதம் தான் சொன்னதை மறுத்து என்றைக்குமே சொல்லாது. பைபிள் சொல்கிறது மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களை போல இருக்கிறோம். நிறைய பேருக்கு குடும்ப கவலை தான், எனக்கும் வந்து வாசித்தாது இந்த பொண்டாட்டி, எனக்கு வேற கிடைச்சிருக்க கூடாதா, எனக்கு வந்த புருஷன் என்ன புருஷன், அங்க இருக்கிற புருஷன் எவ்வளவு நல்லா இருக்கிறாரு, அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கூடாதா. நீங்க சொல்ல பாஸ்டர் என்ன இப்படி பேசுறீங்க, நீங்க நினைக்கிறத நாங்க மைக்கில சொல்றோம் அவ்வளவுதான். சிலது இந்த விஷயத்தெல்லாம் நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா, எனக்கு அந்த போல ஒரு மனைவி இருந்தால் நன்றா இருக்குமே,
எனக்கு இது போல ஒரு புருஷன் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்லி சொன்ன நாதி கட்டு போயிடுல சொல்றது இல்லை, மூடிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற ஒன்றை, அதனாலே கவலைகளால் நிறைந்திருக்கிற ஒன்றை ஒட்டச்சு தவறதான எங்க வேலை. பைபிள் சொல்லுகிறது, மனைவிய உள்ளவன் இல்லாத போல் எடுத்துக்கோ. ஒருத்தர் வந்து இப்படி சொல்ற, நான் சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. பாஸ்டரையா பாஸ்டரையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். என்ன 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 பிரதர், நான் ராகேலுக்கு எதிர்பார்த்திருந்தேன் லேயா கிடைச்சிருக்காங்க, இது நல்லா இருக்குடா கதை. ராகேல எதிர்பார்த்தாரா, அவருக்கு என்ன கிடைச்சிருக்கா, லேயா கிடைச்சிட்டா பாஸ்டர் அப்படின்னா. தப்பாவி மனுஷன், 45 வயசாகும், 7வது படிக்கிற ஒன்று 8வது படிக்கிற ஒன்று உமக்கு இருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த வயதில் உமக்கு லேயால் கிடைத்து விட்டார்னு வருத்தப்படுறியான்னு சொல்லி நாங்கள் அவரை தடவியாக கொடுப்போம், கொட்டுவோம் அல்லவா அப்படி சொல்லிட்டேன். அப்போ அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, உள்ள ஒரு மானசீகமான ஆளை உள்ள கற்பனை பண்ணியிருக்கிறார் போல. கற்பனை சிகரம் எதற்கே இல்லை, வேற ஒன்று வந்திருக்கு. அதனால இப்போ அப்படி சொல்கிறேன். அதே போலதான் என்ன, நம்ம யாக்கோவை பாருங்க, அவர் எதற்காக எதிர்பார்த்தார், ராகேல் ஒருவாள், ராகேல் ஒருவாள் என்று கற்பனை பண்ணி கொண்டிருந்தார். வந்தவள் யார், லேயாள் வந்தாள். அதுபோல யாக்கோவை போல, யாக்கோவிகளை போல யாராவது இருக்கிறீர்களோ. வேதம் சொல்லுகிறது சும்மா அதையே ஆசைப்படாத, இருக்கிறதே இல்லைன்னு நினைக்க கற்றுக்கோள். இன்னும் நான் ஆழமாய் சொல்லுகிறேன், நான் திரும்ப திரும்ப கணவன்மாருக்கு மனைவிமாருக்கு நான் தயவா சொல்றேன், சார் எவ்வளவு காலம் வாழ போற பூமியில, எவ்வளவு காலம் வாழ போற, நான் ஒருவேளை நித்திய நித்தியமா இதே ஊர்ல தான் நீ வாழ போற அப்படின்னா நீ மனைவியை பத்தி கவலைப்படலாம், நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நானும் அதை பத்தி கவலைப்படலாம். வாழ போறது எவ்வளவு காலம், மொத்தமா சொல்லுங்க எவ்வளவு காலம், இதுக்கு என்ன ரொம்ப உங்களுக்கு இது, எவ்வளவு காலம் வாழ போறீங்க, கொஞ்ச கால வாழ்க்கை தான், கொஞ்ச கால வாழ்க்கைக்கு இப்படி ஒரு அனுபவத்தை கத்துற கொடுத்துருக்கிறாரு. இது நித்தியமான காலம் அல்ல, இதுக்கு போய் எனக்கு வந்த புருஷன் பிடிப்பாரு, எனக்கு வந்த பொண்டாட்டி பிடிப்பாருன்னு சொல்லி. வாலிப தங்கச்சிகளே, வாலிப தம்பிகளே, உங்களுக்கும் சொல்லுற, கோட்டை மேல் கோட்டை கட்டாதிருங்கள். தேவரையும் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், அப்படிதான் அர்த்தம், நான் செய்ய வல்லவன் அல்ல, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்ப நான் செய்ய நினைக்கிறது தடைப்படும், அதனால கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை மனநிறைவோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். விளையாட்டு கூட ஒரு மனைவி புருஷன் பேசிக்காதீங்க, ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். ஒருவேளை அதில் சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை திருத்தி அமைப்பதற்கு அவர்களை சகல வல்லமை உரிமை தர கிடையாது. ஆகவே தயவு செய்து விசுவாச மக்கள், நிறைய பேருடைய கவலை இங்கதான் இருக்கு. சபையே புரிந்து கொள், சும்மா கோயில் வந்துட்டு நல்லவர் நல்லவர் பாட்டு பாட்ட போதுமா, உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு என்ன, உன் உள்ளத்தில் இருக்கிற குப்பையை வெளியிடு, இவைகளை குறித்து உன் இருதயம் கவலைப்படாதிருப்பதாக. இப்படிதான் என்ன தனி ஜாமன், எப்படி வாழ்க்கையே சர்பதை செய்வார், உன்னை எப்படி உயர்த்துவார், கிறிஸ்தவனா பிறந்துட்டா போதுமா, பைபிள் அப்படியே கொண்டு வந்துட்டா போதுமா, பாட்டை பாடிச்சா போதுமா, இதெல்லாம் யாரு கடைபிடிக்கிறது, இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை அஸ்தி பாடத்தை ஆட்டி விடுகிறது. ஆனால் இன்னைக்கு தான் நிறைய பேர் அடைய திருச்சி தான் போட்டு போகுது, நல்லா இருக்காது உனக்கு கிடைத்ததை திருப்திப்படு, அதை எடுத்துக்கொள், அதில் சந்தோஷமாயிரு. தேவன் அதை பத்தி நீ பேசவே கூடாது, நோ கமாண்ட், அதை பத்தி கமாண்ட் பண்ணவே கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது. அப்படி இருக்கிறவர்கள் தான் கவலைகளை ஜெயிக்க தெரியும். திரும்ப திரும்ப
ரொம்ப நீங்க ரொம்ப காலம் வாழப் போற ஆட்கிட்ட நீங்க தானா வாழப் போற காலம் கொஞ்ச காலம் அல்லேலூயா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் சொல்லுங்க
எப்பொழுதே சந்தோஷங்கள் சம்பவங்களை சார்ந்தது. சம்பவங்கள் மாறும் பொழுது சந்தோஷமும் மாறி போகும். ஆகவே சம்பவங்களை சார்ந்திருக்க மாட்டேன், கர்த்தரையே சார்ந்திருப்பேன். சொல்றீங்க, அவர் சிலுவையே சார்ந்திருப்பேன், நம்பிக்கையே சார்ந்திருப்பேன். அவர் சந்தோஷமா
அது மாதிரி தீமைய வாங்கினதா என்ன என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் கொள்ளுகிறவனாகவும் கொள்ளாதவனை போலவும் அவன் நடந்தான். இப்போ கற்புடைய பிள்ளைகள் நினைக்கணும், நான் ஒரு விஷயத்த நீங்க சம்பாதிச்சோ அது என்னவோ உன் கையில ஒன்று வந்துச்சுன்னா நீங்க சொல்லணும், இது என் நிரந்தரம் இல்லை, ஒரு நாள் போனாலும் போகலாம், ஒரு நாள் என்ன கைவிட்டு போனாலும் அது போகும் தான் உங்க வீட்டில் நீங்க வச்சிருக்கணும். அதை நீங்க எப்ப பார்த்தா இதை வச்சு நான் காலாங்காலமா இதுலயே வாழ்ந்துருவேன், இதுல நான் பெரியாளா வந்துட்டு அந்த கொள்ளுகிற காரியங்களை நீங்க ரொம்ப நாட்ட வைக்காதீங்க, அது ஒரு நாளும் போனாலும் அது போகும் என்று நீங்கள் இருந்தால்தான் கவலை உங்களை தொட முடியாது. கை வளர்த்துட்டு சோற்றாலும் அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும். காரணம், இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவளாய் இருக்க விரும்புகிறேன். கடைசி விஷயம் என்னன்னா, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களை போல நடக்கணுமா? சில சொல்லுவாங்க, சினிமாவை பார்க்காதீங்க, சினிமாவில் ரொம்ப கெட்ட காட்சி தான் வருது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கதான் வச்சிருக்கிறார், மண்டையில போட்டலாம் போல வரும் நேரத்தில். எல்லாத்தையும் உலகத்தை அனுபவிக்கிறாச்சா அனுபவிந்தான் எல்லாத்தையும் கலர்கவராக உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சும்மா அத்தை பார்க்காத இத்தை தொடாத இதை செய்யாத இருந்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் நம்ம என்ன சொல்லுது, உலகம் உனக்கு முன்னாடி கலர் கலரா அருமை அருமையா சூப்பர் சூப்பரா காட்சிகளாய் பளபளப்பாய் இனிமையாய் சுகமாய் நிறைய காடி உங்களை சுத்தி அப்படியே இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல நம்ம வாழலாம். அதான் கவலைக்கு ஜெயிக்கும் வழி. எல்லாத்தையும் அப்புறம் நீ அதை நீ அனுபவிக்க ஆசைப்பட்டு அதை அனுபவிக்க முடியலன்னா அதே கதை தான். அப்ப என்ன செய்யணும், எதையும் அனுபவிக்க நீங்க முயற்சி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு எது வேணும் கர்த்தர் தருவார், உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கணும். இன்னும் சொல்ல போனால், உலகத்தை அனுபவியாதவர்களை போல நீங்கள் நான் நடக்கும், அப்பதான் உங்களை என்ன நம்புவார். உதாரணமா சொல்ல போனா, நம்ம எல்லாம் ஒரு கிதியோனின் சேனையில் இருக்கிறவர்கள் போல இருக்கும். ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஆண்டவர் அந்த பெருங்கூட்டத்தை செலக்ட் பண்ற பொறுக்கி எடுக்கிறார். கடைசியில் ஒரு 10,000 பேர் மிஞ்சி நிற்கிறாங்க. இதையும் கேட்கறா, இந்த 10,000 பேர் கொண்டு தான் நான் யுத்தம் செய்ய போனமான்னு, இல்லை இல்லை இன்னொரு டெஸ்ட் இருக்கு, ஃபைனல் டெஸ்ட். அந்த ஃபைனல் டெஸ்ட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீ யுத்தத்துக்கு என்ன செஞ்சீங்க, அழைச்சிட்டு போ, மற்றபடி மற்றவங்களெல்லாம் நீ வீட்டுக்கு அனுப்பிடுட்ட. என்ன டெஸ்ட்னு பார்த்தா, எல்லாரையும் ஆத்தாங்கரைக்கு கொண்டு போக சொல்லு, யாரெல்லாம் முழங்கால் ஊன்றி கைகளை தண்ணீரின் கைகளை அவர்கள் தண்ணீரை கைகளினால் அள்ளி குடிக்கிறார்களோ, அள்ளி யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறார்களோ அவங்களால ரிஜெக்ட் பண்ணிடு, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடு. யாரெல்லாம் ஆற்றில் இருக்கிற தண்ணீரை தங்கள் கைகளில் எடுத்து அதை நக்கி குடிக்கிறார்களோ அவர்களை என்னுடைய சேவையிலே சேர்த்துக்கொள் என்று கத்த சொன்னார். ஒரு கிராமத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு தண்ணீர் குடிக்கிறது. அப்போ உங்க ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, இப்போ முழங்கால் ஊன்றி நன்றாக எனக்கு கவனிங்கள், முழங்கால் ஊன்றி ஆற்றில தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை கைகளினாலே அப்படியே அள்ளி, அந்த கைகளினாலே அள்ளி அதை ஒருவன் குடிப்பானால் அவன் தேவனுடைய யுத்தத்திற்கு தேவ சேவைக்கு அவன் தகுதி உள்ளவன் அல்ல. ஏன்னா அள்ளி குடிக்கிறவன் திருப்தியாய் குடிக்கிறான், சம்பூர்ணமாய் குடிக்கிறான், பூரணமாய் குடிக்கிறான், வயிறு நிரம்ப குடிக்கிறான். அப்போ அதை ஃபுல்லா அனுபவிக்கிறவங்க தேவனுக்கு தேவையில்லை, அவளை கத்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார், எல்லாமே நடக்கட்டும் அப்படின்றவளை ஏற்றுக்க மாட்டார். யாரை கத்தரை ஏற்றுக்கொள்கிறார், அருமையானவர்களே நன்றி கவனிங்கள், என்று கவனிங்கள். அடுத்த ஸ்டெப், யார் தங்கள் கைகளை தண்ணீரினாலே தங்கள் கைகளை தண்ணீர் அதை எடுத்து
அதை தன் வாய்க்கு கொண்டு வந்து நக்கி குடிக்கிறார்களோ அவர்கள் தான் தகுதியானவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கீழே குடிந்து தண்ணீரை அதை அள்ளி அது வாய்க்கு கொண்டு வர்றதுக்குள்ள என்ன ஆயிடும்? என்ன ஆயிடுங்க? நிறைய தண்ணி போயிடும். நக்குவதற்கு ஏதுவான தண்ணீர் துளிகளே அங்கு காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்துல எவ்வளவு இருந்தாலும் அதை நான் அள்ளி குடிக்கிறவனா இல்ல, சும்மா ஒரு நக்குறவனாய் மாத்திரம், சும்மா ஒரு டச்சுனா அடையே உரைச்சு கொஞ்சம் அதை அப்படித்தான் தகாத விதமாய் அனுபவியாதவனை போல நடந்து கொண்டார். உன்னை கொண்டு பலத்த காரியத்தை உன்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார், உன்னை கொண்டு மேலான காரியத்தை செய்வார். விசுவாசிய தேவனுடைய பிள்ளைகள் ஆமே அல்லேலூயா சொல்லி கைகளை தட்டி கொண்டு. அப்போ ஒருவன் தண்ணீரை குடிக்கிறான். இப்ப முழங்கால் படிட்டு ஒருவன் தண்ணீரை இப்படி அள்ளி குடிக்கிறனா என்ன செய்யணும்? அவன் குனிந்துதான் அள்ளிதான் இப்படி குடிக்கணும். நீ குனிஞ்சிட்ட கருப்பசாமி கோயில் இருக்கிற ஆட்டுக்கடா மாதிரி வெட்டி தீர்த்துவான் எதிராது யுத்தத்துக்கு தானே போக போற. நீ குனிஞ்சி முட்டி போட்டு குனிஞ்சி தண்ணிய பார்த்துக்கிட்டு இருந்தனா வெட்டுவான் வருவாள்ல, போய் சேர வேண்டித்தான். ஆனால் ஒரு கத்துடைய பிள்ளை உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா சிறை இருப்பவன் மேல் வருவது அவனுக்கு தெரியாது. ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறான், சகோதரர்களே உன்னோடு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறான். எத்தனையோ செய்தியை கேட்டு விட்டாய், எத்தனையோ வார்த்தை உன் காதலை விழுந்து விட்டது. இன்னும் உலகத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். மேலும் சொல்லுகிறது, உலகத்தை நேசிக்கிறவனை நான் நேசிப்பதில்லை. சுகபோகமாய் வாழ்ந்தவன் உயிரோடு செத்தவன். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீ செய்தியை ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கு கேட்கிறாய். ஆனால் நீ சபை விட்டு வெளியே போகும்போது அநேக நண்பர்கள் வாடா மச்சான் அங்க போலாம் இங்க போலாம் நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. அப்ப நீ சொல்ல வேண்டிய காரியம் என்ன? நீங்க ஒருவேளை உலகத்தை நீங்க அனுபவிக்கலாம், அதன் மகிழ்ச்சிகளை சொல்லலாம், ஆனா நாங்கள் உலகத்தை அனுபவியாதவர்களை போல நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு நாள் கெட்டு சீருவதை உங்கள் கண் காணுமானால் நீங்களோ இந்த பூமியை நன்றா இருப்பீர்கள். கைகளை கத்தரை சொல்லுவாங்க குடிஞ்சி. ஆனால் தன் கைகளிலே தண்ணீரை அள்ளி குடிக்கிறவன் அவனுக்கு வந்து தண்ணீர் முக்கியம் கிடையாது. அது தண்ணீரை அவன் எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் போயிடும். அவன் பார்வை எதிராளி பேர் இருந்தது, எதிராளி வந்து விட்டார், அப்படியே கையை உதறி விட்டு பட்டயத்தை எடுக்க அவன் ஆயிடுவான். சீக்கிரமா வரப்போகிறோம், காலம் குறுகிவிட்டது, இனி சாக்கு போக்கு சொல்ல நேரம் இல்லை, நான் கடத்த நேரம் இல்லை, நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் என்பதற்கு நேரம் இல்லை. ஓ சபையே, நீ கவலையற்றவர்களாக இருக்க இயேசு விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நீ கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். நீ பல காரியத்தை குறித்து நீ கவலைப்படாத, பல காரியத்தை குறித்து நீ வருத்தப்படாத. உன் அழைத்த தேவன் ஜீவன் உள்ளவர், உன்னை அழைத்த தேவனை கைவிட மாட்டார். இந்த தேவன் உன்னுடைய தேவன், அவர் சதா காலம் உன்னுடைய தேவன், மரண வரையும் நடத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேதனையோடு வந்திருக்கிற பாஸ்டர், நீ கவலைப்படக்கூடாது கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா என்ன சுற்றி எவ்வளவு வேதனை இருக்கு, என்ன சுற்றி எவ்வளவு தேவை இருக்கு, என்ன சுற்றி எவ்வளவு கவலை இருக்கு, நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அருமையாளே, உனக்கு ஒரு நல்ல தெய்வம் உண்டு. உன் கவலைகள் எல்லாம் சுமக்கிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. உன்னை ஆதரிக்கிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. உன்னை கை தூக்கி விடுகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறோம். அந்த தெய்வம் உன் வலது பாசத்தில் இருக்கிறோம், உன் வலது கையில பிடித்திருக்கிறோம்.
ஜீசஸ் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் என்ற ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவர் மூலமாய் கொடுத்த அந்த ஆலோசனைகளை ஆண்டவரே இன்றைக்கு தேவனுடைய செய்தியாய் கேட்ட உடைய ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரே அனாவசியமான கவலைகளை ஆண்டவரே இப்பொழுதே எங்களுடைய இருதயங்களிலிருந்து எடுத்து கொண்டிருக்கிறதற்காக சோத்தரிக்கிறோம். கவலைகள் என்னென்ன செய்யும் என்றும் அந்த கவலைகளிலே ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே விடுதலை பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்தும் எங்களோடு திட்டமாய் போதித்தீரே, அதற்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எசப்பாமை சோத்தரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உலக சம்பந்தமான கவலைகள் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அது சம்பந்தமான கவலைகளை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து நிர்மூலமாக்குகிறேன். அப்பா இப்பொழுதும் பலவிதமான கவலைகளினால் ஈர்ப்புண்டு ஆண்டவரே சோத்திருக்கிற வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலிருந்தும் அந்த கவலைகளை நீர் தூக்கி எறிகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கவலையற்றவர்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. எசப்பா உள்ள நிறைந்த சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே சோத்திருக்கிற ஆவிக்குரிய கவலைகள் எங்களுக்குள் இருக்கட்டும், ஆனால் உலக சம்பந்தமான கவலைகள் ஒன்றும் எங்களுக்குள் இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே அந்த கவலைகள் ஆண்டவரே என்னென்ன செய்யும் என்றும் அந்த கவலைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசினீரே. அந்த குறிப்புகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் தன் மனதை வைத்து சிந்தித்து ஆண்டவர் செய்தியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்னும் சதா நாட்டில் கிறிஸ்துவின் அருகே பரிந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி விட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.